ஆமா சரி சரி தம்பி. ஆ நீ மூணாம் தேதி ஆபீஸ்ல வந்து பாரு. ஓகே. எங்கப்பா டைரக்டர் சரோஜா சாமானிக்காலா? ஏ ஆனது ஏ குளமானவ என்ன வாஸ் லொகேஷனும் தெரியல ஒன்றும் தெரியா. முருகன் சார் சீன் யோசிச்சு அப்படியா யோசித்தேன் சார். நீ எங்க சீன் யோசிப்ப? எப்ப ஷூட்டிங் முடிய வீட்டுக்கு போலான்னு யோசிப்ப. ரவி ரவி எங்க வாஸ்? நீ போய் சாப்பாடு எடுத்துப்பா. யா 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 பாஸ் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? ஆமா சார். சார் பட எப்படி போயிட்டு இருக்கு? படத்தை கண்டிப்பா நிறுத்திடலாம். கண்டிப்பா கண்டிப்பா நிறுத்திடலாம். கண்டிப்பா நிறுத்திடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு பணம் போட்டு படத்தை எடுத்துருக்கிறோம் நிறுத்திடலாம் சொல்றீங்க? அட என்ன வாஸ் நீங்க தூக்கி நிறுத்தலாம் சொன்ன நீங்க என்ன காவல பண்ணிட்டீங்க? அதெல்லாம் கண்டிப்பா தச்சிரும். வாங்க வாங்க. சீதர் சார் அதை உட்காந்துக்கிறாங்களே அவர் தான் ப்ரொடியூசர். வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். சார் இவர் பேர் சீதர். மிசி சார் எடுத்து சான்ஸ் கிட்ட வந்துடுறாரு சார். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? நிறைய தடவை பண்ணிருக்கேன் சார். வேணும்னா இன்னொரு தடவை பண்றேன். வணக்கம் சார். தம்பி நீ வணக்கம் சொல்றது கேட்கல. இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். ஒண்ணு அனுபவம் எதுவும் இல்ல சார். ஆனா மியூசிக் பத்தி நிறைய தெரியும் சார். ஏன் பாஸ் ஏதோ தெரியுமா? என்ன 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 தெரியும் சொல்லு. என்ன சரிகம பதினேழு ஏழு சுரம் இருக்கு சார். யாரு பாஸ் சொன்னா ஏழு சுரம் இருக்கு? டிங்கு சுரம் எலி சுரம் மலேரியா சுரம் இது மாதிரி ஆகப்பட்டது இருக்கு. போங்க 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 சார். ப்ளீஸ் சார் அவர் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க குறுக்க பூந்து கலாய்க்காதீங்க. நீங்க சொல்லுங்க தம்பி மியூசிக்க பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும் சார்? கர்நாடக சங்கீதத்தையும் வெஸ்டர்னையும் ஒன்னு சேர்த்து டியூன் கம்போஸ் பண்ணுவேன் சார். ஆமா கர்நாடகத்தையும் வெஸ்டர்னையும் ஒன்னு சேப்பேன்னு சொன்னீங்க. எங்க அதே மாதிரி கர்நாடகத்தையும் தமிழ்நாடு ஒன்னு சேப்பா? அப்படியா? ப்ளீஸ் நீங்க தானே பேச போறீங்க. எனக்கு என்ன வந்து வாங்க 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 சார். இவர் எப்ப சார் வெளியூர் போவாரு? ரயில்வே ஸ்டேஷன் வந்து டாடா காட்டுவா? அப்படியா? இல்ல சார் நீங்க இல்லாதப்ப வந்து பாடி காட்டுறேன். ஏன் ஏன் பாடிதான் காட்டுவீங்களா? ஆவடி அம்பத்தூர் காட்ட மாட்டீங்களா? வாங்க 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 வாங்க. அண்ணே தோசை சூப்பர். நீ சாப்பிடுப்பா. டேய் சீனோ இந்த ஸ்ரீதர் என்னடா தோசை வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா? எதிர்க்கவே மாட்டேங்கிறான். மாவட்ட கம்மியா இருக்கு. உனக்கு தோசை வேணும்னு அவனை ஏதாவது சொல்லி வெறும் பெத்து அனுப்பிவிடு. இப்போ நான் வரேன். வாடா. நீ போக வாடா. லா சித்தப்பா தோசை சாப்பிடுற பழகுது. சாப்பிடு சாப்பிடு. எப்ப மியூசிக் இருக்கிறாத? சும்மா இருறா. நீ சாப்பிடுப்பா. அம்மா உப்பு போட்டு தானே தோசை சுட்டுக்கிற. நீ சாப்பிடு சித்தப்பா. சொல்லி சொல்ல போற கதையோட பேரு கோல்டன் ஃபிட். பூமியில ஒரு இடத்துல நோண்டா தங்கம் கிடைக்கணும். சும்மா இருக்க என்ன நோண்ண? உனக்கு உதைதான் கிடைக்கும். மரியாதை போயிடு. நீங்க என்னதான் சொன்னாலும் கதைய சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீயும் அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அடியில தாண்டா கதைய ஆரம்பிக்குது. பூமிக்கு அடியில சொன்னா பூமிக்கு அடியில தங்கம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தன் கடப்பாறை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சானா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் அவன் நோண்டத மட்டும் நிறுத்தவே இல்லையா. சரியான நோண்டியா இருப்பான் போல. ஒன்ன மாதிரி. ஆமாண்டா மொல்ல மாதிரி. அவன் நோண்ட நோண்ட ரெண்டு அடி மூணு அடி ஆச்சு. மூணு அடி நாலு அடி ஆச்சு. இன்னும் ரெண்டு அடி தோணா ஆறு அடி ஆயிடும். அப்படியே அதுல போய் படுத்துக்கோ. இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு அடி தோணா எட்டு அடி ஆகும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். சொல்றத கேள்டா
அவன் 8 அடி தோண்டியும் அவனுக்கு தங்கம் கிடைக்கல. அவன் 150 அடி தோண்டி தண்ணியே கிடைக்க மாட்டேன். தங்கம் மட்டும் எப்படி கிடைக்கும்? டி நகர் போ சொல்லு, அங்க நிறைய தங்கம் கிடைக்கும். சொல்றது கேடா, 8 அடி தோண்டியும் தங்கம் கிடைக்காத வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டே இருந்தானா. அப்புறம் அந்த வழியா வந்த ஒருத்த அந்த கடப்பாரை எடுத்து அடைக்கு போட்டானா? நீயே உயந்துற போற.